கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா அதரிசனமான தேவனை தரிசித்தல். விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல சகிக்கிறவனாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எப்ரேயர் 11:27. எகிப்து என்பது பாவத்தையும் இவ்வுலகத்தின் பாவ சிற்றின்பங்களையும் குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படும் அநேகர் ஏன் எகிப்தை விட்டுவிட முடியாதவர்களாய் இருக்கின்றனர்? அதன் காரணம் அவர்களுக்கு அதரிசனமான தேவனை தரிசிக்கக்கூடிய விசுவாச கண்கள் இல்லாதிருப்பதே ஆகும். மோசே எகிப்தை விட்டுவிடாதிருப்பானாகில் தேவன் அவனை இஸ்ரவேலுக்கு தலைவனாக தெரிந்தெடுத்திருக்கவோ அவனை கொண்டு தமது மகத்தான திட்டத்தை நிறைவேற்றி இருந்திருக்கவோ முடியாது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில், அதாவது எகிப்தை விட்டுவிடும்படியான விசுவாசம் காணப்படுமோ? ஒரு காலத்தில் எகிப்தை விட்டுவிட்ட பலரும் தற்போது அதை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் தங்கள் விசுவாச கண்களை இழந்து விட்டார்கள். அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல சகிக்கிறவனாயிருந்த மோசே தேவ சித்தத்தின்படி பாடுகளை சகித்து கொண்டிருந்த போது அவன் அதரிசனமான தேவனை தரிசித்து கொண்டிருந்தான் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. சபையின் முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவான் தான் கல்லெறியப்படுவதற்கு சற்று முன்பு தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். அப்போஸ்தலர் 7:55. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் அக்னி சூளையை சகித்து கொண்டிருந்த போது அக்னியின் நடுவே அவர்கள் அதரிசனமான தேவனை கண்டனர். இம்மூன்று தேவதாசர்களும் எரிகிற அக்கினி சூளைக்குள் இருந்த போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அதரிசனமான தேவனை கண்டது போல நீயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவிக்கும் வேளையிலும் உன்னிலும் கூட மற்றவர்கள் அதரிசனமான தேவனை காண்பார்கள். எனவே நாமும் தேவனுடைய சித்தப்படி சந்தோஷமாக பாடணிவிப்போமாக. ஏனெனில் அப்பாடுகள் அதரிசனமான தேவனை தரிசிக்கும்படி இவ்வுலகில் நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளாகும். ஆமென்.